வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் NEET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2022 ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களால் பர்ஃபெக்டாக போட முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்காக ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கோ நெட் சென்டருக்கோ போய் உங்களோட மணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் NEET.NTA.NIC.IN. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்த உடனே இங்கே பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் நோட்டீஸ் 6th April 2022 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDFல நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாம் வந்து நமக்கு 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது பிசிக்ஸில் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் 50 கொஸ்டின் கேட்பாங்க, பாட்டனியில் 50, ஜுவாலஜியில் 50, டோட்டலாக 200 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து நமக்கு 3 hours 20 minutes நமக்கு நடக்க போகுது. இந்தியா முழுவதும் இந்த எக்ஸாம் 543 சிட்டியில் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி அவுட் சைடு இந்தியாவில் 14 சிட்டியில் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை நம்ம 13 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாம், பெங்காலி, நம்ம தமிழ் லாங்குவேஜ்லையும் இந்த எக்ஸாமை நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அந்த லாங்குவேஜில் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு 6th April இருந்து 6th May வரைக்கும் நமக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நமக்கு 7th March வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த எக்ஸாம் ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம கட்டியாகணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 1600 ரூபாய் பே பண்ணியாகணும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 900 ருபீஸ் பே பண்ணியாகணும். அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலில், ஓபிசியில் இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 1500 ருபீஸ் பே பண்ணியாகணும். அதே மாதிரி நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா 8500 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணியாகணும். இந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸும் சேர்ந்து வரும். ஓகேவா? இந்த எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா 17th July 2022 அன்றைக்கி சண்டே நமக்கு நடக்க போகுது. டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மணியிலிருந்து சாயந்தரம் 5:20 வரைக்கும் நமக்கு வந்து நடக்க போகுது. மத்தியானம் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு அட்மிட் கார்டு இதெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2022 அப்படின்ட்டு இருக்கும் இந்த வெப்பேஜில். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நமக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ இந்த பேஜ்குள்ளே வந்த உடனே நம்ம இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல 2 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். அதாவது ஒரு இதில் வந்து இந்த நீட்டை பற்றின ஃபுல் ப்ராஸ்பெக்டாஸ் வந்து நமக்கு இருக்கும். அது வந்து டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படின்னு சொல்லி இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராஸ்பெக்டாஸ் இருக்கு இல்லையா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணும்போதே நான் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதனால் நீங்களும் எதுக்கும் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் கொடுத்துட்டு இங்கே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, மதர்ஸ் நேமு, உங்களுடைய நேமை வந்து நீங்கள் 10th mark sheet எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், நேஷனாலிட்டி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது ஐடென்டிட்டி டைப்பில் வந்து உங்ககிட்ட இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. அதாவது உங்ககிட்ட 12th அட்மிட் கார்டு இருந்தால் அதை வச்சுக்கலாம், அல்லது எலெக்ஷன் கார்டு, அல்லது பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு வித் ஃபோட்டோகிராஃபு, இல்லைனா பேங்க் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோகிராஃபு, அல்லது கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாவது ஃபோட்டோகிராஃபோடு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட்டு நீங்கள் வந்து எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃபில் இதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. அந்த ப்ரெசென்ட் அட்ரஸை நீங்கள் இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்ல நீங்கள் உங்களுடைய டோர் நம்பரு, நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் என்ன, தாலுக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக இதில் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத இதில் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய பின்கோடு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணிவிடணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரு,
பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அடுத்தது திரும்பவும் அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் இருந்தால் அதையும் நீங்கள் இங்கே போட்டுக்கணும் ஓகே. இப்போ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பர்மனண்ட் அட்ரஸை நம்ம டைப் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அது அப்படியே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டுட்டு அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டில் நமக்கு ஒரு செக்யூரிட்டி குவஸ்டின் கேட்பாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்ம ஆன்சராக போட்டோம் அப்படின்னா திரும்பவும் ரிட்ரைவ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, அடுத்தது நம்பர்ஸு, அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, இந்த காம்பினேஷனில் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இந்த செக்யூரிட்டி பின்னை நம்ம அப்படியே இதில் டைப் பண்ணணும். இந்த இதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் இருக்க நம்ம கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் மேலே போயிட்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம வெரிஃபை பண்ணிடணும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்க உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சின்ன டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் செக் பண்ணதுக்கான வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ அக்ரின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓட் ஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அதை கொடுக்கணும். ஒருவேளை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்குது. இப்போ சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். டூ யூ விஷ் டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாப்அப் வரும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்ம எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம இதில் என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஓடிபியை போட்டு முடிச்சுட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அது வந்து இன்கம்ப்ளீட்ல இருக்குது. அடுத்தது வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நமக்கு விட்டுருவாங்க. இந்த நம்பரை வந்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது பர்சனல் டீட்டெயில், ஆதார் டீட்டெயில், அப்ளை ஃபார் எக்ஸாம் அண்டு சென்ட்ரு, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷனல் டீட்டெயில், டாக்குமெண்ட் அப்லோடு, ஃபைனல் சப்மிட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக என்ன ஃபில் பண்ண போகிறோம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பயே கொடுத்தனால நம்மளோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜென்டர் எல்லாம் அப்படியே வரும். மீதி இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து கேர்ள் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு கேர்ளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நான் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அதனால் நான் நோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கம்யூனிட்டி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, இந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் ஜென்ரல் தான் கொடுக்கணும். எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கோங்க, எஸ்டினா எஸ்டி கொடுத்துக்கோங்க ஓகேவா. இந்த ஓபிசியில் வந்து யார் வருவாங்க அப்படின்னா நான் கிரிமி லேயரில் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் தான் இந்த ஓபிசியில் வருவாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் அதனால் உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறாங்க. டிசபிலிட்டி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு டயாபெட்டிக் இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கீங்களா ரூரலில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் எந்த பகுதியோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். அடுத்தது உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ரேஞ்சஸ் வந்து இவங்க வச்சுருப்பாங்க, அதாவது அப் டு 1 lakh தான் உங்களுக்கு சேலரி அப்படின்னா இதை போட்டுக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட ஃபாதர் மதரோட சேலரி 1 lakh தான் அப்படின்னா நீங்கள் இதை
பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது எந்த ரேஞ்சுக்கு நடுவில் அவங்களோட சேலரி வருதோ அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக கிளிக் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிளாங்க்ஸ் டு மைனாரிட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மைனாரிட்டி யார் யார் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயினு இந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸாமினேஷன் சென்டரில் நாம் அவங்க சொல்கிற ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் கோடை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து நமக்கு இந்த ப்ராஸ்பெக்டாஸில் பேஜ் நம்பர் 45 நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம், என்னென்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் சென்டரில் ஃப்ரிஸ்கிங்கை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தெளிவாக இதை படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன ட்ரெஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போட்டுட்டு வரணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத கொடுங்க, இல்லை அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இவங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்களே படிச்சிங்களா இல்லை ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் இல்லை டுட்டோரியல் அல்லது வெளியே கோச்சிங் சென்டர் போய் படிச்சிங்களா அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நமக்கு வந்து திரும்பவும் ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பில் எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க. உங்ககிட்ட ஆதார் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஆதாரில் இருக்க இன்ஃபர்மேஷனும் இந்த அப்ளிகேஷனில் இன்ஃபர்மேஷனும் வந்து வேறு வேறு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஐ எம் நாட் வில்லிங் டு ஷேர் மை ஆதார் நம்பர் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷனில் டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் கொஸ்டினை வந்து எழுத போகிறீங்க, இங்கிலீஷா, ஹிந்தியா, உருதா, தமிழில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் எழுத போகிறதா இருந்தால் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. தமிழில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸாம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ உங்களோட எக்ஸாம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பக்கமாக எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி திரும்பவும் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்குறாங்க. திரும்பவும் தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நாலு சாய்ஸ்லேயும் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சம் லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபாதருடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அவங்க படிக்கல அப்படின்னா இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் மதருடைய ஆக்குபேஷன் கேட்குறாங்க. இந்த மதரில் மதர் வந்து எந்த வேலைக்கும் போகலை அப்படின்னா இங்கே அதர்ஸில் வந்து பாருங்கள், இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் மதருடைய குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அவங்க படிக்கல அப்படின்னா இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் செக்யூரிட்டி பின் இருக்கும், இந்த செக்யூரிட்டி பின் இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோம்னா 10th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளோட 10th டீட்டெயில்ஸை வந்து நம்ம போடணும். இந்த இடத்துல வந்து பாஸ் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ட் அப்படிங்கிறத போட்டுருங்க. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங் அப்பியரிங்னு இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த இயரில் 10th முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து 10th ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது, அதாவது ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்கூல் காலேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்கள் ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லை கவர்மெண்ட் எய்டடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டில் உங்களோட ஸ்டேட்டை வந்து போட்டுக்கோங்க, உங்களோட ஸ்கூல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்கூலுடைய போர்டு, எந்த போர்டில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத இதில் நிறையா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். போர்டில் நீங்கள் எந்த போர்டு வரீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் மோடில் உங்களுக்கு பர்சன்டேஜ் டைப்பாக சிஜிபிஏ டைப்பானு போட்டுருங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சன்டேஜ் டைப் இருக்கும், அதனால் உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து அதுவே கால்குலேட் ஆகி இந்த
இடத்துல வந்திருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ரோல் நம்பரை வந்து உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கும், அதை பார்த்து நீங்க கரெக்டா இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்கூலோடைய நேம் வித் அட்ரஸோட நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்க ஸ்கூலோடைய பின்கோடை வந்து நீங்க கரெக்டா இங்க டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதே போலதான் நீங்க 11th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதே மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நீங்க ஃபில் பண்ணிக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டாங்க, ஸோ அதனால அவங்க வந்து டைரக்டா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா இந்த காலமா நீங்க எல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த 12th எக்ஸாமுக்கு நீங்க வந்து இப்போ அப்பியர் ஆயிருக்கீங்களா இல்ல பாஸ்ட் அவுட் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து அப்ளை பண்ணலாம், பாஸ்ட் அவுட் ஆன மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க பாஸ்ட் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பியரிங் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுருங்க. பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எந்த இயர் நீங்க பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக இங்கே போட்டுக்கணும். அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோடு வரும். இந்த கோடில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கோடு நம்பர் 2 தான் வரும் பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்கு. அப்பியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் கோடு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வரும். இந்த கோடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ப்ராஸ்பெக்டாஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஸ்பெக்டாஸில் பேஜ் நம்பர் 21 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோடுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த குரூப் கோடில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுங்க. மேக்ஸிமம் குரூப் கோடு 2 தான் வந்து பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பியரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். டைப் ஆஃப் ஸ்கூல் இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் இதில் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போது குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடிஷ்னல் டீட்டெயிலில் நம்ம போடணும். இந்த பேஜில் நமக்கு டிட் யூ எவர் அப்பியர் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமில் அப்பியர் ஆயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயிருந்தீங்க அப்படின்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டு, அதில் எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்டேட்டையும் நீங்கள் வந்து இதில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செக்யூரிட்டி பின்னை இங்கே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாப்பப் வரும், அந்த பாப்பப்பில் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஜில் தான் இதில் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டாக்குமெண்ட் அப்லோடு. டோட்டலாக நம்ம வந்து ஒரு 6 டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோடு பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித்து நேம் அண்ட் டேட்டோடு இருக்கணும், எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற டேட்டோடு இருக்கணும். அடுத்தது ஹேண்ட்ஸ் ஃபிங்கர் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன், இது வந்து இந்த டைம் நமக்கு வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரு, அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு. இந்த 6 ஃபைல்ஸுமே நம்ம அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபார்மேட்டில் அப்லோடு பண்ணணும். அதாவது இமேஜஸ் எல்லாமே ஜேபெக் ஃபார்மேட்லேயும் ஃபைல்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்லேயும் அவங்க சொல்லியிருக்க KB வந்து நம்ம அப்லோடு பண்ணிக்கணும். ஸோ அந்த அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கரெக்டாக உங்கள் ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து அவங்க உங்களுடைய நேமையும் ஃபோட்டோ எடுத்த டேட்டையும் அவங்களே டைப் பண்ணி தர சொல்லிட்டிங்கன்னா அதிலே டைப் பண்ணி தந்துடுவாங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து 10 KB 200 KB இருக்கணும். இந்த சைஸை வந்து நம்மளே வந்து பெயிண்டில் போயிட்டு ஈஸியாக ரீசைஸ் கொடுத்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக ஒரு பென்ட்ரைவில் போட்டு உங்களுடைய சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றையும் நம்ம அப்லோடு பண்ணணும். இது அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நீட்டோட ப்ராஸ்பெக்டாஸில் பேஜ் நம்பர் 121 ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு தம்ப் இம்ப்ரெஷனெல்லாம் எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற டெமோவாக வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும், போஸ்ட் கார்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பேர் வரணும், அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட் வரணும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலையும் உங்களோட நேமு ஃபோட்டோ எடுத்த டேட் வரணும், ஓகேவா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 5 லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டையுமே ஒரே சீட்டில் நம்மளுடைய கையில் மைய வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு ஹேண்டையுமே நம்ம கையில் விரல்களுக்கு மட்டும் மைய வச்சு நம்ம இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி 5 விரல்களுமே ஒவ்வொரு கையில் இருக்க 5 விரல்களுமே சரியாக பதிகிற மாதிரி நம்ம கையில் மைய வச்சு நம்ம ஒரு ஒயிட் ஷீட்டில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதை தான் நம்ம வந்து அப்லோடு பண்ணணும், ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்னேச்சரை போட்டு அதுவும் JPEG ஃபார்மேட்டில் 4 KB 30 KB இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு
உங்களுடைய 10th மார்க் ஷீட்டையும் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ஒரு 50 KB 300 KB வரைக்கும் PDF ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலையுமே நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அப்லோடட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வருது. இப்போ திரும்பவும் இந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் மெனு பாரில் இருந்து நம்ம சேஞ்சஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் சப்மிஷன் காப்பி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ நம்ம அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நமக்கு இதில் வியூ ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேஜில் இருக்க எல்லாத்தையுமே கரெக்டாக வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுக்கணும். இந்த டிக்கை கொடுத்தா தான் நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மீனிங். இதில் எல்லாமே கரெக்டாக டிக் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சப்மிட் அப்படிங்கிறத பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் எந்த ஹெட்டிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதை சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். அதனால் நான் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, எனேபிள் ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்படி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பாப்பப் வரும், அதில் எஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் அப்ளிகேஷன் ஃபார்மில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கணும். அந்த இமெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்கு யுவர் இமெயில் ஐடி எட் டு பி வெரிஃபைடு கிளிக் இயர் டு வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போகணும் அப்படின்னா இங்கே இருக்க செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை தான் நம்ம வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை போட்டதுக்கு அப்புறமேட்டு வெரிஃபை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது கிளிக் ஹியர் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் இப்போ கிளிக் ஹியர் டு கோ ஹோம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி கொடுத்தீங்களோ அதுக்கான ஃபீஸ் வந்து இங்கேயே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. நான் எஸ்சி அப்படின்னு கொடுத்தனால எனக்கு 900 பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு பேமெண்ட் செக்ஷனுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் நம்ம எஸ்பிஐயில் பண்ண போகிறோமா, கனராலையா, ஐசிஐசிஐலையா, ஹெச்டிஎஃப்சிலையா, அல்லது பேடிஎம் கேட்வேலையா, இந்த மாதிரி நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும். இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற செக்ஷனுக்குள்ளே போகும். இதில் போயிட்டு நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம், அடுத்தது கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிடிஎஃப்ல நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கோங்க, அதே மாதிரி சாஃப்ட் காப்பியை உங்கள் மெயிலில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை இப்போ பே பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து டெமோக்காக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியாக உங்கள் மெயிலையும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு அட்மிட் கார்டெல்லாம் வரும், அதையெல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி கிராஜுவேட் தமிழாக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.